நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விட்டது, வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று பெண்கள் சார சாரையாக வந்து ஒரு கட்சி கூட்டத்தில் தன்னாலே வந்து அமர்கிறார்கள் என்றால் அது நாம் தமிழர் கட்சி கூட்டம் மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை அண்ணன் பார்த்தாங்க, தம்பி நாற்கால விட எழுந்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க. வேற நீங்க திமுக கட்சி கூட்டத்தெல்லாம் பார்க்க முடியாது, அப்படியே போனாலும் அவங்க வேற வேலை செஞ்சு போடுவானுங்க. அப்படி ஒரு ஒழுக்கமான ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. யாதுமூரே யாவரும் கேள்வி என்றால் அது தமிழ் தேசிய இனத்தின் பெருமை, 50 ஆண்டு காலம் மூத்த ஒரு தமிழ் சமூகத்தின் பெருமை. இட் இஸ் அவர் இன்டெகிரிட்டி, தமிழ் நேஷனலிஸ்ட் இன்டெகிரிட்டி, எங்கள் கண்ணியம், எங்கள் பெருமை. உலகத்தில் வாழக்கூடிய அத்தர் மாந்தர்களும் நாங்கள் அனைவரும் சமம், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தின் முத முதலாக பொது உடைமை தத்துவம் பேசிய எனது பாட்டன் கணியன் பெருங்குன்றான், பொது உடைமை தத்துவம் பேசியவன். பிறகு வருகிறார் எங்கள் அவ்வை வருகிறார், சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றங்கால் நீதி மேலோர் நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. ஆண் சாதி பெண் சாதி இல்லடா, சாதிலாம் பறையர் படையாச்சு கவுண்டரு முதலியார் மூப்பனார் அகமுடியாரு கல்லரு மரவரு அப்படி இல்ல. கொடுக்கிறவன் உயர்ந்த சாதி என்றும் கொடுக்காதவன் கீழ் சாதி என்றும் நடத்தையின் மேல் வைத்து சாதி கண்பித்தாள் அவ்வை. இப்படிதான் ஆண்டாண்டு காலமா நாங்கள் வந்தோம். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? இதே ரிசிவந்தியம் பகுதி ஒரு சொல்லாடல் உண்டு. இங்கே பறையர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மகனை தேர்தல் நிறுத்தினால் வன்னியர் சமுதாயத்தை படையாட்சி சமுதாயத்தை சேர்ந்தவர் வாக்களிக்க மாட்டார், படையாட்சி சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் நிப்பாட்டினால் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் வாக்களிக்க மாட்டார். பாருங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தெலுங்கரை ஜெயிக்க வச்சு அமைச்சு விட்டான். இந்த நிலை மாறணும். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கு, நாம் நாம் தமிழரா இணையணும். போடா மிச்சத்தை அப்புறம் பேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கடந்த நல்லா பாருங்க, ஒரு ஆண்டுகளா கடந்த 6 மாசமா நெருக்கடி அண்ணன் சீமான் மீது வெறும் அவதூறு மட்டுமே கட்டமைக்கப்பட்டு பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப கடைசி ஒரு சீமான் வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டாரு, யாரையும் மருத்துவரை படிக்க சொல்ல, வேளாண்மை அக்ரி படிக்க சொல்ல, டென்டிஸ்ட் படிக்க சொல்ல, ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் ஐசிடபிள்யூஎஸ் இதெல்லாம் படிக்க சொல்ல, ஆடு மாடு மேய்க்க சொல்றான்னு தூக்கிட்டு வரான். படித்த அறிவாளிகள் இவங்கெல்லாம் 8.5 லட்சம் பேர் நெருக்கி ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 25 லட்சம் பேர் நீட் எழுதுறான், 12,8,75,000 பேர் எக்ஸாம் எழுதுறான் 12th பாஸ் பண்ணிட்டு. மருத்துவம் இல்லாம மொத்தம் தமிழ்நாட்டோட மருத்துவ எண்ணிக்கை 4,000 தான், இவ்வளவுதான். நீங்க 8 கோடி பேர் மருத்துவம் படித்தால் அண்ணன் எதற்காக பேசினார்? மருத்துவம் கிடைக்கவில்லை என்று மருத்துவ கனவு சிதைந்ததால் தற்கொலை செய்து கொள்ளும் மாணவ சமுதாயத்துக்கான பேச்சு, எ சைக்காலஜிக்கல் ஸ்பீச், உளவியல் அந்த மாணவ பிள்ளைகளை தேத்தணும். மரணம் உனக்கான தீர்வு அல்ல, மருத்துவம் மட்டுமே படிப்பு அல்ல என்பதற்கான பேச்சு அது. அதையும் திருத்தி நீ பரப்புகிறாய் என்றால் உன்னை செருப்பால் அடிக்கணும் இந்த திராவிடத்தை, வேற வழி இல்ல. பரப்புறான் அப்படி அக்கறை இருந்தா என்ன இளவுகடை நீட்ட நீ கொண்டு வந்த? சரா, நாங்க கையெழுத்து இயக்கம் நடத்தி நாங்க கையெழுத்து வாங்கி மகச்சர மனுவை ஓங்கிட்ட தரலாம். அம்பேத்கர் சொல்ற அதிகாரம் மிக வலிமையானதுங்கிறாரு, அதுதான் எங்க அண்ணன் சொல்றான், அடைந்து விட்டால் அத்தனையும் எளிமையானதுங்கிறான். அந்த அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு நீனும் மனு எழுதுற, மகஜர் போடுற, கடிதம் எழுதுற, என்ன வேலை? பயங்கர சாதனை. நீங்க நல்லா பாருங்க, திமுக அண்ணா திமுக கூட்டம் போடுவான், சாதனை விளக்க பொதுக்கூட்டம், கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போட்டு இவனே அவனே மாறி மாறி கொள்ளையடிச்சு பேசிக்கிட்டு இருப்பான். கள்ளக்குறிச்சி மிக முக்கியத்துவமான ஒரு மாவட்டம், கிழக்கு தொடர்ச்சி மலை குன்றுகள் மிக பிரதானமான ஒரு மாவட்டம் கள்ளக்குறிச்சி. இங்கதான் இருக்கு அவ்வளவு மலைகளும், பாக்ஸெட்டு கனிமதுக்கள் அலுமினியெல்லாம் கிடைக்கக்கூடிய தாதுக்கள் நிறைந்த மாவட்டம் இது. யார் சாப்பிட்றா? ரெண்டே ரெண்டு பேர் சாப்பிட்றான். ஆனா இந்த ஊர்ல எல்லாம் பெருசா பேசுறாங்க. கள்ளக்குறிச்சியில வந்து அண்ணா திமுக முக்கிய புள்ளி, திமுக முக்கிய புள்ளி வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்களாம் இந்த ஊர்ல, அதெல்லாம் வெளி பேச்சு. அப்ப நீங்க மாறணும், மாற்றத்தை நோக்கி நாம தான் வரணும். ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நல்லா பாருங்க. நீங்க பிறப்பு முதல் இறப்பு வரை இங்க லஞ்சம் கொடுத்து எல்லாம் ஆகுது, யாருக்கு இங்க என்ன இருக்கு, என்ன உரிமை இருக்கு தமிழர்களுக்கு? 6 களவாடப்பட்டுடுது, மழை களவாடப்பட்டு உள்ளது, என்னோட வாழ்வு களவாடப்பட்டு உள்ளது. யார் இது குறித்து பேசுவார்? யார் அக்கறைப்படுவார்? என்னப்பா நாம் தமிழருக்கு பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ போயிட்டு இருக்கீங்களா, அதுதான் எங்களுக்கு பிரச்சனை, அதான் பிரச்சனை.
சினிமா சாதி மதம் கிரிக்கெட் இதை தாண்டின எந்த பார்வையமற்ற அடிம தலைமுறை பிள்ளைகளாக வளர்ந்து கொண்டிருந்தது தமிழகத்தில் ஒரு இளைஞர் கூட்டம். சாதி தெரியும், மதம் தெரியும், சினிமா தெரியும், கிரிக்கெட் தெரியும், ஸ்போர்ட்ஸ்ல கிரிக்கெட் தாண்டி வேற எதுவும் தெரியாது. இதை மட்டுமே படித்து பார்த்து வளர்ந்து கொண்ட ஒரு தலைமுறை அடிமை தலைமுறை சமுதாயத்தில் கருத்தியலை விதைச்சு இதுதான் அரசியல், இதுதான் வாழ்வியல், இதுதான் வரலாறு என்று கற்பித்து கொடுத்த பேராசான் அவன் வாழ்கின்ற காலத்திலே இந்த ஆட்சி அதிகாரத்தை அவனிடத்தில் கொடுத்தால் இங்க எல்லாம் சரியாகிவிடும். அதற்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதே உங்களுக்கு ஒன்று சொல்றேன், தலைக்காவிரி ஆரம்பித்து பூம்புகாரில் முடிகிற வரைக்கும் காவேரி காவேரி காவிரி நம்ம ஆறு இருக்கு இல்லையா, இரு கரையிலையும் நம்புங்க, இரு கரையிலையும் ஒரு கரையில் பறையர் சமுதாய மக்கள், மறுகரையில் படையாட்சி சமுதாய மக்கள், இரண்டு சமுதாய மக்களும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் 150,000 பேர் இருக்கிறான். மொத்தமே 200,000 வாக்காளர்கள், 150,000 பேர் இருக்கான் பறையர் சமுதாயமும் படையாட்சி சமுதாயம் சேர்ந்தா. 122 சட்டமன்ற தொகுதி இவங்களே ஜெயிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிச்சாலே முதலமைச்சர்ரா, வர யாருமே தேவையில்லடா. நீ என்ன பண்ற, நாங்க ஆண்ட சாதி. அப்ப ஊரான்லாம் பேண்ட சாதியா? ஏன் உனக்கு இது என்ன? அம்பேத்கர் சொல்றாரு, காஸ்ட் இஸ் தி மெண்டல் ஸ்டேட், சாதிங்கிறது ஒரு மனநோய், அதை அடிச்சு விரட்டணும், அதை அடிச்சு விரட்டணும். புரட்சியாளர்கள் அம்பேத்கர் சொல்வார், நான் எவனுக்கும் அடிமை இல்லை, எவனும் எனக்கு அடிமை இல்லை. அதுதான் நாம் தமிழரோட கோட்பாடு கொள்கை. நாங்கள் தமிழரா இணையிறோம், தமிழரா இருக்கோம், இந்து அல்லடா, இஸ்லாமியர் அல்லடா, கிறித்தவ அல்லடா, நாங்கள் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள். அந்த ஓர்மை கீழே வந்து நிற்கிறோம். முதல் முறையாக தமிழகத்தில் 50-60 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆகச்சிறந்த கருத்தியலை அண்ணன் செந்தமிழ் சீமான் முன்வைத்திருக்கிறார். எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், குடும்பத்தினரை பரப்புங்கள். கிறிஸ்தவத்தை 12 போதகர்களே இயேசுநாதன் சீடர்கள் பரப்பினார்கள். இன்று நாம் தமிழர் கட்சிக்கு 100,000 பேர் தேவைப்படுறான், 1,00,000 பேர் தேவைப்படுறான். 2016 4.25 லட்சம் வாக்குகள். ஏ சீமான்லாம் ஒத்தாள்றா. 2019 17,00,000 வாக்கு. ஏ சீமான் என்னப்பா, 2021 31 லட்சம் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டின் 3வது பெரிய அரசியல் கட்சி. சாதிய பின்புலம் இல்ல, மத பின்புலம் இல்ல. 40 ஆண்டுகளும் 50 ஆண்டுகளும் தமிழ் சமுதாயத்தில் சினிமாவில் நடித்து தனக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் சேர்த்து அந்த ரசிகர் கூட்டை தனக்கான வாக்கரசியல் வாக்காளரை மாற்றக்கூடிய சூப்பர் ஸ்டார் இல்ல, ஒரு கருத்த கருப்பன். சிவகங்கை மாவட்டத்தில் 600 பொட்ட புழுதி காட்டில் மின்சார விளக்கை எட்டி பார்க்காத குக்கிராமத்தில் இருந்து ஒருத்தன் வெடிச்சு வந்தாண்டா, பிரபாகரன் தம்பியா பிள்ளையா. அவங்காலத்தோட அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாதான், கைப்பற்றினாதான், வேற வழி இல்லை. நாம் உருவாகணும், நம்ம கையில் இருக்கு, நம்ம கையில் இருக்கு. எல்லாவற்றையும் திசை திருப்புறான். எவ்வளோ வேலை பாரு, சாதி வாரி கணக்கெடுப்பை எட்டு நாங்கள் கேட்குறோம். பீகாரில் ஐயா நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு, இந்த ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி எடுக்க போறாரு. வழக்கம் போல ஸ்டாலினுக்கு கோல் அடிக்க தெரியாது, பந்தை போட்டிங்கன்னா பிடிச்சிங்கயா போட்டுருவார் அந்தண்ட. அவர் ஃபுட்பால் ஃபுட்பால்னால் என்னென்னு தெரியாது. வந்தால் எத்தி அட்டிக்கண்ணு மலையா வந்த சைடு பந்தா வாங்கி கவர்னருக்கு போட்டு கம்முன்னு எடுத்துருவாங்க. இப்போ இஸ்லாமியர்களோட சிறைவாசி விடுதலை பார்க்குறீங்களா இல்லையா, இஸ்லாமியர்கள் பார்க்குறீங்களா இல்லையா, உள்ளே கடந்து சாவுறானா இல்லையா. 82 வயசு எங்கள் ஐயா அஸ்லம் பாஷாவுக்கு 82 வயசு, மருத்துவ விடுப்பு கேட்டு போராடுறாங்க. இப்போ தான் வெளியே விட்டுருக்கு, செத்து போயிடுவான், இன்னும் சிக்கலாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டுருக்கிறான். அந்த கோப்பையும் நீ ஆளுநருக்கு மாத்திர, நீ மாத்திர நீனு. வெறும் நாடக கம்பெனி திமுகங்கிறது டிராமாங்க, அது ஒரு டிராமா ஸ்டேஜ். நாடக கம்பெனியோட தலைவர் தான் ஐயா ஸ்டாலின். இந்த நிலை மாறணும், மாறணும்னா நமக்கு ஒன்று தான் இருக்கு. அண்ணன் சொல்லுவார், அண்ணன் சொல்லுவார், எந்த சொல் உன்னை இழிச்சொல்லாக பார்க்குறான்னு அந்த சொல்லால் எழும்பார். ஆக்ஸ்போர்ட் டிஸ்னரில் பிரபாகரன் என்ற பெருமாவீரன் வருவதற்கு முன்னாடி அதான் தமிழர் அப்படின்னா கூலின்னு இருந்துச்சு, கூலி லேபர், லேபர்னு இருந்துச்சு. ஏன் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்களை மொரிஷியஸுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் மலேசியாவுக்கும் ரப்பர் தோட்டத்துக்கும் தேயிலை தோட்டத்துக்கும் இங்கே உள்ள தமிழர்களை இங்கே கொண்டு போனான், அது ஒரு காலம் இருந்துச்சு. அதனால லேபராக இருந்தான், கூலியாக பார்த்தான். முதல்ல உலகத்தில் தான்டா தமிழர் நல்லா டைகர்ஸ், டைகர் புலிகள் அப்படிங்கிற பேர் வாங்கி கொடுத்தான் பெருமாவீரன். உன்னை ஒருவன் பறையன் என்று சொன்னால் அதே எழுச்சி சொல்ல, ஆமா நான் பறையன் அப்படின்னு பெருமித்தோடும் திமுறோட நில்லுன்னு சொன்னார் ரெட்டமலை சீனிவாசன்.
அந்த ரட்டமள அம்பேத்கருக்கு முன்னாடி எங்களுக்கான விடுதலை அரசியலை பேசினேன். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்களுக்கான அரசியலை பேசினான் என் தாத்தா ரட்டமள சீனிவாசன். அதுக்கப்புறம் தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், இங்கே உள்ள தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கட்சி வச்சிருக்க பெருமக்கள் ஐயா ரட்டமள சீனிவாசனையும் அயோத்திதாசை பண்டிதரையும் எங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கல, ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமல் சீராமான் அறிமுகப்படுத்தினான். அவனதப்பா உன் தாத்தன், அவன் உன் பாட்டன் என்று அறிமுகம் செய்தான். யார் செய்வார்? நாலு சிட்டு மூணு சிட்டு நோட்டுக்கும் சிட்டுக்கும் சொந்த சமுதாய மக்களின் உணர்வுகளை தூண்டி வழக்கம் போல ஐந்தாண்டுக்கு ஒரு முறை அதிமுகவிடம் திமுகவிடம் அடமானம் வைத்து விட்டு அரசியல் செய்ய வந்தவன் அல்லடா சீமான். அவன் தம்பிமார்களும் சத்தியத்தின் பக்கம் நீங்க நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், கடைசி வாய்ப்பு. தேர்தல் நேரத்தில் வருவான், எவ்வளோ கூலாக இருக்கிறான் பார்த்தியா திமுகக்காரன், ரொம்ப கூலாக இருக்கான், குவைட்டாக இருக்கிறான். இந்த ஏகனாபுரத்து மக்கள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக போராடுறாங்க, அங்கே போய் பிரித்து பார்த்தான், ஏ உங்ககிட்ட தான் நிலம் இல்லையப்பா இந்த சாதிக்காரன், ஏ அந்த சாதிக்காரன் தான் இப்போ போராடுறான், விடுப்பா பரந்தூர் விமான நிலையத்தில் யார் வந்தா என்ன, சுதாரிச்சிட்டான். பண்டார வன்னியனின் வாரிசுகளும் ரெட்டமலை சீனிவாசன் வாரிசுகளும் ஒன்றாக இணைந்து ஏகனாபுரத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். மூன்று முறை அந்த ஊராட்சி மன்ற கூட்டத்தை புறக்கணித்து அப்படி இணையனா தமிழ் தேசிய வெல்ல வேண்டும் என்றால் சாதி கடந்து மதம் கடந்து இணைவது தவிர வேற வழி இல்லை, அதுதான் ஒரே வழி. அந்த வழியில் நாம் வந்தால் நமக்கான அனைத்து உரிமைகளையும் பெறுவோம், இல்லை என்றால் வருவான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை, ஏவா வேலோ காவா வேலோ போவா வேலோ எவரோ வருவான், ஒரு வாழ் வருவான் வந்து புறாவுக்கு கம்பு தூர மாதிரி, வாப்பா ஒன்றியம் வா ரமேஷ் வா ஒன்றியம் வா, எவ்வளோப்பா அண்ணா போன முறை 500 கொடுத்தேன் அப்படின்னு இப்படி லைட்டாக பீச்சங்கையில் கழுவுற கையில் இப்படி லைட்டாக சொரியுவான், சொரிஞ்சோட 1000 ஓகே தேங்க்யூ, இது 50,000 உனக்கு, இதை அங்கே கொண்டே டெலிவரி பண்ணு, நீ வருவ பாப்ப. எங்கள் சமூகத்திலே ஒருத்தர் இருப்பார், எங்கள் சொந்தக்காரரே இருப்பார், எங்கள் பதில் நுழைய அவர் வேற ஆள் நுழைய முடியாது, அவர் வருவார் பணம் அத்தை 1000 வச்சுக்க மாமா சித்தப்பான் புறாவுக்கு கம்பு போடுற மாதிரி காசை கொடுத்துட்டு சரையும் சரக்கையும் கொடுத்துட்டு போயிட்டு உன் வாக்கை பறிச்சுக்கிட்டு இருக்கானே, இந்த ஏற்றி விட்டான் பற்றியா உன் சரக்கு விலையே ஏற்றி விட்டான், நீ அதுக்கு அதுக்கு ஆசைப்பட்டு தானே ஓட்டு போட்ட, அதுக்கு ஆசைப்பட்டு தானே ஓட்டு போட்ட, ஏத்தி விட்டான் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ, நீ எக்ஸ்ட்ரா சார்ஜ் மட்டும் மாசம் 2500 நீ செலவு பண்ற எக்ஸ்ட்ரா சார்ஜ் நான் கணக்கு பண்ணி பார்த்தேன், குடிக்கக்குள்ள நான் ஊத்தி கொடுத்தேன்னு திருப்பி என்ன கேட்டுறாத, அவ்வளவு போயிட்டு இருக்க. இந்த சூழல் மாறணும் என்றால் இறுதி வாய்ப்பு இந்த விவசாய சின்னம், இந்த விவசாய சின்னம் தான் நமக்கான ஒரே ஆயுதம், இந்த ஆயுதத்தை பயன்படுத்துவோம். வருகின்ற 24 நாடாளுமன்ற தேர்தலில் 1 கோடி வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பாராளுமன்றத்தை நோக்கி போகும். 26 அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் நான் சீமானாகிய நான் என்ற முதலமைச்சர் அதிகாரத்தோடு அமர்வார். நன்றி வணக்கம். நாம் தமிழர்.